हेलो व्यूवर्स, वेलकम टू सिंधु इंग्लिश चैनल। इनकी नम्बर क्लास स्पेशल वर्ड्स पार्ट टू पाक पोरो। फर्स्ट वर्ड्स पाती अब हाउएवर हाउएवर अब परवाइल्ल अब द जॉब वाज डिफिकल्ट हाउएवर आई एक्सेप्ट इट द जॉब वाज डिफिकल्ट हाउएवर आई एक्सेप्ट इट अदा वेले वो रोम कठिन பரவாயில்ல இருந்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன், வேறு வழி இல்லை, நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ அக்செப்ட் இட். ஹவ் ஓவர் ஐ அக்செப்ட் இட். த கார் வாஸ் டேமேஜ்ட். ஹவ் ஓவர் நன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் வேர் சீரியஸ்லி இன்ஜூர்டு. சீரியஸ்லி இன்ஜூர்டு அதாவது த கார் வாஸ் டேமேஜ்டு, கார் சேதமடைந்து உள்ளது. ஹவ் ஓவர் நன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் இருந்தாலும் பயணிகள் யாருமே வந்து அவங்களுக்கு அதுவும் வந்து சீரியஸாக வந்து அடிபடலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பயணிகள் யாருக்குமே கவலைப்பட தேவையில்லை, பயணிகள் யாருக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம வேறு என்னெல்லாம் சென்டென்ஸ் பார்க்கலான்னா, த ஜேர்னி இஸ் டூ லாங் பட் ஐ என்ஜாய்ட் இட். ஹவ் ஓவர் ஐ என்ஜாய்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பயணம் வந்து நீண்ட தூரமாக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நல்லாவே வந்து அந்த பயணம் சுவாரஸ்யமாக இருந்தது, நான் நிறைய அனுபவித்தேன், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். த ஜேர்னி இஸ் டூ லாங் ஹவ் எவர் ஐ என்ஜாய்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். த மெடிசன் இஸ் டூ பிட்டர் ஹவ் எவர் யூ ட்ராங்க் இட். அதாவது அந்த மருந்து வந்து ரொம்ப கசப்பாக இருந்தது, இருந்தாலும் நீ அதை குடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அப்படி சொல்லலாம், த மெடிசன் இஸ் டூ பிட்டர் அப்படின்னு சொல்லலாம். The cell phone is costly, but he brought it. Okay, so the cell phone வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இருந்தாலும் அவரை வந்து அதை வாங்கிட்டாங்க, ஹி போட் இட், அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்களுக்கு நாம் வந்து ஹவ்வவர் பரவாயில்லை அப்படிங்கிறதுக்கு ஹவ்வவர் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அதாவது ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைம். ஸோ இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டைம் அப்படின்னு இதுதான் வந்து சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், இட் இஸ் டைம் டு ஹாவ் அவர் லஞ்ச். இட் இஸ் டைம் டு ஹாவ் அவர் லஞ்ச். இட் இஸ் அ டைம் ஃபார் அஸ் டு ஹாவ் அவர் லஞ்ச். அதாவது நாம் வந்து உணவு சாப்பிடுவதற்கான நேரம் இது தான். ஸோ இப்போ அந்த மதிய உணவு, லஞ்ச் அப்படின்னா மதிய உணவு, லஞ்ச் அப்படின்னா மதிய உணவு. ஸோ மதிய உணவு எடுத்துக்கொள்றதுக்கான கரெக்டான நேரம் இது தான், அவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் அ டைம் for to have our lunch. Now it is 5:45, it is time to leave. So ippo neram pathinga appadina 5:30, idu dhaan vandu nama purappadradhukana sariyana neram. To leave appadina purappadu. So ipo nama vandu oru station, railway station porom, oru airport porom. So indha time ku inge irundhu ippa kalamuna nama correct ah anga poi reach aagalam appdin solrom illaingla. So andha maadhiri irukku. Now it is 5:45, இட் இஸ் டைம் டு லீவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு என்ன மாதிரியான சென்டென்சஸ்க்கெலாம் இட் இஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஜோதிடர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து சொல்லலாம், நல்ல நேரம், ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கு நல்ல நேரம் இது தான் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ டைம் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் டைம் டு சோ த சீட்ஸ். டு சோ த சீட்ஸ், விதைகளை விதைப்பதற்கு அது சரியான மாதம் இது. ஸோ இப்போ இந்த ஆடி மாதங்களில் விதை விதைச்சா நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க பாருங்க. இட் இஸ் அ டைம் டு சோ த சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ டைம் டு ஸ்டார்ட் த ஃபங்க்ஷன். ஸோ சீஃப் கெஸ்டெல்லாம் வந்தாச்சு, ஸோ இந்த நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ டைம் டு ஸ்டார்ட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ டைம் டு லேர்ன் நியூ திங்ஸ் டியூரிங் த லாக்டவுன். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய நமக்கு டைம் இருக்கும், இதை இப்போ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ டைம் டு ஸ்பீக் வித் ஹர். ஸோ மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, ஸோ அவங்க ஒரு நல்ல மூடில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு பர்மிஷன் கேட்கணும், ஒரு அப்பா கிட்டே போய் பேசணும், ஸோ அப்பா இப்போ நல்ல மூடில் இருக்காரு, ஸோ இந்த டைமில் போய் கேட்கலாம். இட் இஸ் அ டைம் டு ஸ்பீக் வித் ஃபாதர், டு ஸ்பீக் வித் ஹர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ டைம், சரியான நேரம் இது அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வெரி வெரி அப்படின்னா மிகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீ இஸ் புவர் அப்படின்னா அவன் ஒரு ஏழை, ஹீ இஸ் வெரி புவர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவன் ரொம்ப ஏழைப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிகவும் அப்படிங்கிறது நம்ம வந்து எழுத்து முறையில் எழுதுவோம்,
ஆனா ஸ்போக்கன்ல சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவும்னு சொல்ற பாருங்க அதுதான் இது வெரி ஐ அம் டெல்லிங் யூ வெரி சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் யூ வெரி சீரியஸ்லி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வி ஆர் வெரி ஷாக்டு வென் வி ஹியர் த நியூஸ் நாங்கள் வந்து அந்த ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டோம் அந்த நியூஸை கேட்ட உடனே செய்தியை கேட்ட உடனே நாங்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் வி ஆர் வெரி ஷாக்டு யூ ஆர் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் டூ ஸோ வெரிக்கும் டூக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னா இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் சம்திங் ரொம்ப அளவுக்கு அதிகப்படியாக இருக்கும்பொழுது நாம் டூ அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்த்துங்க இட் இஸ் வெரி ஹாட் இட் இஸ் வெரி ஹாட் அப்படின்னா ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் அதுவே இட் இஸ் வெரி ஹாட் இட் இஸ் டூ ஹாட் டு வாக் இட் இஸ் டூ ஹாட் டு வாக் அப்படின்னா நடக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ த காஃபி இஸ் வெரி ஹாட் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குது த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டூவை நாம் பயன்படுத்துவோம் த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் ஓகே இப்போ த காஃபி இஸ் டூ ஹாட் ஐ கனாட் ட்ரிங்க் ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி சொல்லுவோம் த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் இப்போ யூ ஆர் யங் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதை யூ ஆர் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு வந்து புரிந்து கொள்வதற்கான வயது இல்லை அப்படிங்கிறத இப்படி ஷார்ட்டாக நாம் சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து வெரிக்கும் டூக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் I hope this video will be useful to make so more sentences. I'll meet you on another interesting topic. And if you haven't subscribed my channel, please subscribe it and don't forget to click the bell icon. Thank you.